ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1992லேயே பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ஏன் பெண்களுக்கு முக்கியம்? சி, பெண்கள் வந்து நாட்டில் கிட்டத்தட்ட 50% பாப்புலேஷன் அவங்க தான், ஓட்டு பண்ணுறவங்கெல்லாம் அவங்க தான் 50% பாப்புலேஷன். ஸோ இந்த மசோதாவில் என்ன சொல்லியிருக்கு, 1/3 குறைகள்னு கண்டுபிடிக்கணும்னா இல்லைன்னா ஏன் இப்போ இமீடியட்டாக பண்ணல, அதுக்கான ஒரு நியாயமான வாதங்கள் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் வந்து பெண்கள் மசோதா, அவங்களுக்கு 1/3 ரிசர்வேஷன், 1/3 இடஒதுக்கீடு பண்ணுவதற்கான மசோதா வந்து லோக்சபா ராஜ்யசபா இரண்டத்திலையும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்குண்டான என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அந்த மசோதாவில், அண்ட் அதில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்ன, அதில் இருக்கிற சில இஷ்யூஸ் என்ன, பட் ஆனால் இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1992லேயே பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ், ரைட், கிராமப்புறங்களில் இருக்கிற பஞ்சாயத், நகர்ப்புறங்களில் இருக்கிற முனிசிபாலிட்டிஸ், முனிசிபல் கார்பரேஷன், இதிலெல்லாம் பெண்களுக்கு வந்து 1/3 ரிசர்வேஷன், மினிமம் 1/3 ரிசர்வேஷன் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு அப்போலேருந்தே அமலில் இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய மாநிலங்களில் அது வந்து 50% ரிசர்வேஷனே இருக்குது பெண்களுக்கு. ஸோ இது வந்து நிச்சயமாக ஒரு எம்பவரிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இதை வந்து மக்களவை பாராளுமன்றத்தில், அதே மாதிரி மாநிலங்களில் இருக்கிற சட்டசபையில் கொண்டு வரத்துக்கு முதல் முதல்ல 1996 ஒரு மசோதா இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது மக்களவையில் தேவகவுடா பிரைம் மினிஸ்டராக இருக்கும்பொழுது. அதுக்கப்புறம் அதில் பேச்சுவார்த்தை நடந்தது, ஐ மீன் டிஸ்கஷன் நடந்தது, பட் அது வந்து அதுக்கு பின்பாடு எடுக்கப்படவில்லை. ஃபர்தராக பாஸ் பண்ணுறதுக்கு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும்பொழுது 98-99 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுவும் வந்து சரியாக வரல. 2008 யூபிஏ கவர்மெண்ட்டில் இருக்கும்பொழுது மாநிலங்களவையில் இந்த மசோதா பாஸே ஆயிடுச்சு. அந்த மசோதா வந்து பாஸ் பண்ணிட்டாங்க மாநிலங்களவையில், பட் மக்களவையில் அதை வந்து நிறைவேற்ற முடியல, அதனால் அது வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 30 பெண்களுக்கு மக்களவையிலையும் மாநில சட்டசபையிலையும் வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற விஷயம் வந்து நிலுவையிலேயே இருக்குது. ஸோ இப்போது ஏன் பெண்களுக்கு முக்கியம்? சி, பெண்கள் வந்து நாட்டில் கிட்டத்தட்ட 50% பாப்புலேஷன் அவங்க தான், ஓட்டு பண்ணுறவங்கள அவங்க தான் 50% பாப்புலேஷன். மேற்கத்திய வளர்ந்த ஜனநாயகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் பிரதிநிதித்துவம் வந்து கிட்டத்தட்ட 30-45% எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பெண்களாக இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் 17th லோக்சபா 2019 உருவாக்கப்பட்ட மக்களவையில் 15% தான் பெண்கள். 543 சீட்டில் கிட்டத்தட்ட 80 MPs தான் பெண்கள். அண்ட் மாநிலங்களில் சட்டசபையில் அது இன்னும் அதுக்கும் கீழே இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் நிச்சயமாக வேணும். 33% என்பது பேர் மினிமம். அண்ட் பஞ்சாயத்தில் முனிசிபாலிட்டிஸில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால பல திட்டங்கள், பெண்களுக்கு தேவையான திட்டங்கள், ஜெண்டர் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு என்னென்ன அவசியமோ அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறது இந்த பெண் உறுப்பினர்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த 30 அப்படின்றதுக்கு நிறைய தரவுகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக அது வந்து மேலும் வலுப்படுத்தும். சட்டம் இயற்றும் பொழுது, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது பெண்களுக்கு உரிய விஷயங்கள் அதில் இருக்கா அப்படின்றதுக்கு ஜெண்டர் சென்சிட்டிவ் லா மேக்கிங் இதனால் வரும். அண்ட் ஒரு அமைச்சரவையில் இப்போ பார்த்தீங்கன்னா சில பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் சென்டர்லேயும் இருக்காங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து வெஸ்ட் பெங்காலில் சீஃப் மினிஸ்டராகவே இருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரவையில், மத்திய அமைச்சரவையாக இருக்கட்டும், எல்லா மாநிலங்களில் இருக்கிற அமைச்சரவையாக இருக்கட்டும், பெண்களோட ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் இப்போ மினிமம் 1/3 அசம்பிளியில் பெண்கள் தான் இருப்பாங்க, மினிமம் 1/3 மக்களவையில் பெண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட அமைச்சரவையில் இருக்கிற ரெப்ரசன்டேஷனும் ஜாஸ்தியாகும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மசோதாவோட சிறப்பு அம்சங்கள், எதனால் இந்த இடஒதுக்கீடு தேவை அப்படின்றதுக்கு. ஸோ இந்த மசோதாவில் என்ன சொல்லியிருக்கு, 1/3 அதாவது பட்டியலினத்தவர் பழங்குடியினர், அதில் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குது, அதுலேயும் 1/3 பெண்களாக இருப்பாங்க. அண்ட் மொத்த சீட்லேயும் 1/3 வந்து பெண்களாக இருப்பாங்க. இது வந்து டெல்லி, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லிக்கும் பொருந்தும் இந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். பட் புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற அசம்பிளிக்கு இந்த சட்ட திருத்தம் பொருந்தாது, அதுக்குன்ட்டு தனியாக சட்டங்கள் இருக்குது.
புதுச்சேரிக்கு வந்து யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது அந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும், அதை கண்டிப்பாக அமல்படுத்துறதுக்கு முன்னால் அதை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு கேட்ச் இருக்குன்னா, இதுதான் இதில் இந்த இந்த சட்ட திருத்தத்தோட முக்கியமான ஒரு எதிர்ப்பு என்னென்னா, ஏன் இதை இப்போ இமீடியட்டாக கொண்டு வரல? நியாயமான கேள்வி. ஏன்னா 30 ஆண்டுகளாக இது நிலுவையில் இருக்குது, இதை ஏன் இன்னும் தள்ளி போடணும் அப்படின்ட்டு. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அந்த வரையறை பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுதிகள் எவ்வளவு, தொகுதிகளோட வரையறை எவ்வளவு அப்படின்றத டிசைட் பண்ணுறது, அதை செஞ்சு அதுக்கப்புறம் அதில் 1/3 உமனுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து சட்ட ரீதியாக சரியாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு வாதம். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ வந்து 2021 மக்கள் கணக்கெடுப்பே வந்து இன்னும் பெண்டிங் நிலுவையில் இருக்குது, இன்னும் அது எடுக்கலை, கொரோனானால தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி இன்னும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அது வந்து மக்களவைக்கான தேர்தல் 2024 முடிந்ததுக்கு பிறகு தான் அதை ஆரம்பிக்கவே போகிறாங்க. 2026 மக்களவை அண்ட் சட்டசபைக்கே எவ்வளவு சீட்டுன்ற டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸு பெண்டிங்கில் இருக்குது, அதோடு இதை சேர்த்து பண்ண போகிறாங்களா, இல்லைன்னா சென்சஸ் எடுத்து முடித்த உடனே இதுக்காக தனியாக டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் இன்னும் வந்து நிச்சயமாக சட்டம் கொண்டு வந்த பார்லிமெண்ட்டில் இதுக்கு சம்மந்தமான சட்டம் கொண்டு வந்தோன்னா தான் தெரியும். பட் அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸே மினிமம் ஒரு 3-4 வருஷம் ஆகும். 2001 பண்ண டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் 5 வருஷம் ஆச்சு. ஸோ இதை ஏர்லியஸ்டாக எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2029 மக்களவை தேர்தலுக்கு தான் இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பண்ணோன்னா அப்போ தான் முடியும். இது அதையும் தாண்டி தள்ளி போகலாம், பட் அட்லீஸ்ட் அப்போயாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த இடஒதுக்கீடு முதல்ல 15 வருஷத்துக்கு இருக்கும் ஆரம்பித்த உடனே, பட் அதை வந்து பாராளுமன்றம் சட்டம் மூலமாக மேலும் அதிகரிக்கலாம், கண்டிப்பாக அதிகரிக்கணும். ஏன்னா 15 வருஷத்தில் அவங்களோட இவ்வளவு ஆண்டுகால் பின்தங்கி இருந்து டிஸ்கிரிமினேஷன் அனுபவித்து அவங்க வந்து அடிக்வெட்டாக ரெப்ரசன்ட் ஆகாமல் அது வந்து 15 வருஷத்துலேயே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட போகிறதில்ல. இருந்தாலும் சட்டம் இயற்றும் பொழுது எப்பயுமே ஒரு ரீசனபிள் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதை பாராளுமன்றம் ஒரு சட்டம் மூலமாக மீண்டும் அதை அதிகரிக்கலாம் இன்னொரு 15 வருஷம் அந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதில் என்ன இஷ்யூ, கிரிட்டிசிசம், சில குறைகள்னு கண்டுபிடிக்கணும்னா இதில் என்ன, ஏன் இப்போ இமீடியட்டாக பண்ணல, அதுக்கான ஒரு நியாயமான வாதங்கள் இருக்குது. 30 ஆண்டுகளாக காத்திருந்தாச்சு, ஒரு ஸ்பெஷல் செஷன் கூப்பிட்டு இதை பாஸ் பண்ணிவிட்டு இல்லை இது இன்னும் மினிமம் 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விதமான ஒரு செட்பேக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் இதை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறதே ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் இன்னும் ஒருமித்த கருத்தோடு அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து அட்லீஸ்ட் 2029 இதை கண்டிப்பாக அமல்படுத்துறதுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து உழைக்க வேண்டும் அடுத்த மக்களவையில். ரொட்டேஷன் ஆஃப் சீட்ஸ், இந்த 1/3 சீட் எப்படி ஆகும்னா, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மோஸ்ட்லி இன்னுமே ஃபியூச்சரில் வந்து டீலிமிட்டேஷன்னா அந்த தொகுதிகளுக்கான வரையறை செய்யக்கூடிய ஒரு விஷயம், அது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு முறை இந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரையறைக்கும் போதும் இந்த தொகுதிகள் மாறும். 9 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 39 சீட் தமிழ்நாட்டில் இருக்குன்னா 13 சீட்டு ஃபஸ்ட்டு இருக்கும் பெண்களுக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு 13 சீட் ஆகும் 10 வருஷம் கழிச்சு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு 13 சீட் ஆகும், இந்த மாதிரி ரொட்டேஷனில் போயிட்டுருக்கும். ஸோ இதில் ஒரு கிரிட்டிசிசம் என்ன, எல்லாருமே முதல்லேருந்தே சொல்கிறது என்னென்னா, ஓ பெண்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் 2 வாட்டி தான் இங்கேருந்து பெண்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க, இல்லைனா இன்னொரு சீட்டில் ஒரு ஆண் வந்து எம்பியாக இருக்கார்னா ஓ நெக்ஸ்ட் டைம் இது பெண்ணுக்கு ரிசர்வ் ஆனால் ஆகிடும், அப்போ நம்மளால் நிற்க முடியாது. ஸோ அவங்க வந்து அவங்களோட தொகுதியில் வேலை பண்ணுறதுக்கான உத்வேகம் குறையும் அப்படின்றது ஒரு 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 சஸ்பிஷன் ஆர் ஒரு ஒரு ரிஸ்க் ஆர் கிரிட்டிசிசம் ஆஃப் திஸ் ரிசர்வேஷன். அதுக்கு தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, சில மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து ஸ்வீடன் நார்வே போன்ற நாடுகள், டு சம் எக்ஸ்டென்ட் ஈவன் யூகே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் வந்து கட்சிக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக 20% பெண்களுக்கு சீட்டு தரணும், அண்ட் அவங்க நின்று ஜெயிச்சு வரும்பொழுது அந்தந்த தொகுதியில் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஓவராலாக 30-45% அப்படி தான் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலையோ சட்டசபையிலையோ கொடுத்து இல்லை அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஊரில் அது சாத்தியமா நடக்குமா, ரைட், இந்த ரொட்டேஷன்னாலனா எப்படி இருந்தாலுமே வந்து ரொட்டேஷனில் வருதுன்னாலும் நிச்சயமாக எல்லாரும் வந்து அவங்கவுங்க தொகுதியில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த சிறு சிறு
குற்றச்சாட்டுகள் ஆர் யூனோ கிரிட்டிசிசம் ஆர் இதில் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு சொன்னாலும் ஓவராலாக இது வந்து ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ரெக்குயர்மெண்ட், அவசியமான ஒரு இடஒதுக்கீடு. இது இதில் என்ன முக்கியமாக பண்ணோன்னா, நிச்சயமாக அட்லீஸ்ட் 2029 லோக்சபா தேர்தலையாவது அண்ட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி தேவையான விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அண்ட் இது வந்து பெண்களுக்கான சமத்துவம், பெண்களுக்கு தேவையான விஷயங்களை அடிப்படையாக கொண்ட நிர்வாகம், இதுக்கெல்லாம் வந்து இந்த ரிசர்வேஷன் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.